ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வாழ்க்கைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதாற்றுகள் எல்லா அச்சுகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இப்பொழுதை ஆரம்பிக்கின்றேன். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி படைத்தவன் அல்லாஹ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்தினை விளக்க செய்கொடுப்பதாக சொன்னார்கள்.
ஒரு மனிதனோடு அல்லாஹ் இழக்கப்பட்டு விட்டான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டான், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே மக்களுக்கு தெளிவை கொடுப்பதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்தில் இந்த நேரத்திலே ஒளிபெருக்கியை போட்டுக்கொண்டு இப்படி மார்க்கம் சொல்லப்படுவது எங்களுக்கு சில நேரங்களில் எங்களை நிம்மதியாக இருக்க விடாத ஒரு நிலையில் நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் சாதாரணமாக முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்ன என்று பார்த்தால், 3 மணிக்கு ஆழம் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு சினிமா படங்களை பார்ப்பதும், 1 மணிக்கு ஆழம் 1/2 மணிக்கு ஆழம் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு நாடகங்களை பார்ப்பதும் எங்களுடைய நேரத்தில் இந்த பாதிப்பையும் செலுத்தாத ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்றால், இஸ்லாம் தெளிவாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான் என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் நிதானமாக இந்த ஒளிபெருக்கி சத்தத்துக்கு காது காட்டுங்கள். என்ன சொல்லப்படுகிறது என்பதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள். குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகள் சொல்லப்படுமாக இருந்தால் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் மாதம் என்று சொல்கிற பொழுது எங்களை நல்லவர்களாக, எங்களை இரையற்றம் உள்ளவர்களாக மாற்ற வந்திருக்கிற ஒரு மாதம் என்ற அடிப்படையில் இந்த இரவு நேரம் எல்லா பிரதேசமும் அமைதியாக இருக்கிற நேரம், எங்களுடைய உள்ளத்தை தொட்டு பேச முடியுமான ஒரு நேரம். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய உறவுகளுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை கொஞ்சம் நிதானமாக கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி, நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகிறான், பபஷிர் இபாத், நபியே என்னுடைய அடியார்களுக்கு மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். யார் சொல்கிற செய்தியிலே? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே என்னுடைய அடியார்களுக்கு மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். என்னுடைய அடியார்களுக்குள்ள பண்பு என்ன? இறைநேச செல்வர்களுக்குள்ள பண்பு என்ன? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஸ்தமிஊன அல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காதுகாத்து கேட்பார்கள். யஸ்தமிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியே மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இறைமறை வசனத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிற பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய அடியார்கள் நல்ல மனிதர்கள்,
மருமை வெற்றியை ஆசை வைக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி இருப்பார்களா? சொல்லப்படுகிற செய்தியை காதலாசி கேட்பார்களா? இது முதலாவது கடமை. எங்கிருந்தோ இந்த ஒளிவெறிக்கு சட்டம் எங்களுடைய வீடுகளுக்கு, எங்களுடைய கடைகளுக்கு, நாங்கள் நின்று கலைத்துக் கொண்டிருக்கிற இடங்களுக்கு வருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு போதும். என்ன சொல்லப்படுகிறது என்று கேளுங்கள். நாங்கள் பேசுகிற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறதா? அப்படியே தூக்கி ஒரு பக்கம் வீசிட்டு போயிருங்க. சொல்லப்படுகிற செய்திகள் குர்ஆனுடைய வசனங்களோடும் நபிகளாருடைய பொன்மொழிகளோடும் சேர்ந்து வருகிறதா? அதை மாத்திரம் எடுத்து வாழ்க்கையிலே அமுல்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் நானும் நீங்களும் என்ன மறுமையை எதிர்பார்த்து வாழுகிறோமோ அந்த மறுமையில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்க போகிறது. எனவே இந்த அடிப்படையை உள்ளத்தின் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷால்லா இந்த இடத்தில் தொடர்ந்து இஸ்லாம் சம்பந்தப்பட்ட போதனைகள் உங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட போகிறது. பேசப்படுகிற பொழுதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லப்படுகிற செய்தியை கேட்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு வந்தால் எடுத்து நடக்க வேண்டும். இந்த அடிப்படையை விளங்கிக் கொண்டு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் ஒரு ரமலான் மாதத்தை எதிர்பார்த்திருந்தோம். சுமாராக சஹ்ரான் மாதம் ஆரம்பித்ததில் இருந்து ரமலான் எப்பொழுது வருமோ, எப்பொழுது வருமோ என்ற ஆசையோடு அந்த ரமலானை வரவேற்பவர்களாக இருந்தோம். அந்த ரமலானுக்காக பலவிதமான ஏற்பாடுகளை கூட செய்திருக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ரமலான் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ வந்து சேர்ந்து விட்டது. அப்படித்தானே? வருஷத்துல 11 மாதம் 12 மாதம் இருக்கு. அந்த 12 மாதங்கள்ல ஒரு மாதம் ரமலான் மாதம். நானும் நீங்களும் வரவேற்காவிட்டாலும், நானும் நீங்களும் நோன்பு பிடிக்காவிட்டாலும் அந்த மாதம் கால சுற்றோட்டத்தில் நிச்சயம் வரத்தான் போகிறது. ஆனாலும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசை, உள்ளத்தில் இருக்கிற ஆர்வம் அந்த ரமலானை வரவேற்றோம். அந்த ரமலான் வந்திருக்கிறது. இப்பொழுது ரமலான் வந்துவிட்டதே, எல்லாரும் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? எங்களிடத்தில் வந்திருக்கிற இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறது? எங்களிடத்தில் வந்து சென்றிருக்கிற ரமலானை நானும் நீங்களும் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி கழிக்கப் போகிறோம் என்ற அந்த கேள்விக்கான பதில் இருக்கிறது அல்லவா? அந்த பதிலை தேடி கண்டுபிடித்து அடைந்து கொள்வதுதான் நோக்கம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையை ஏன் நான் சொல்றேன் என்று சொன்னா, எங்கட வாழ்க்கையில இதுவல்ல முதலாவது ரமலான். அப்படித்தானே? எங்கட வாழ்க்கையில இதுவல்ல முதலாவது ரமலான். இதற்கு முன்னால பல ரமலான்களை கழித்து விட்டோம். சென்ற ரமலானில் நோன்பு பிடித்தோம். வயதுக்கு வந்த காலத்திலிருந்து கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஆம்பளை புள்ள 15 வயசுல இருந்து போடுங்க, ஒரு பொம்பளை புள்ள 10 வயசுல இருந்து போடுங்க. எத்தனை ரமலான கண்டித்தோம்? 5 ரமலான்கள், 10 ரமலான்கள், 20 ரமலான்கள், 30 ரமலான்கள், 40 ரமலான்கள் என்று பல ரமலான்களை கழித்து விட்டுத்தான் 1434 அன்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? எத்தனையோ ரமலான்களை கழித்த நானும் நீங்களும், சென்றவர்கள் ரமலானை கழித்த நானும் நீங்களும், ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்த்த இறையற்றம் என்ற அந்த பகுதியை அறிந்து கொண்டோமா? ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க. அன்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இதுக்கு முன்னால நாங்கள் கழித்தோம் அல்லவா ரமலான். அது மாதிரி இந்த ரமலான் மாதமும் போயிடக்கூடாது. நாங்க எங்களுக்கு இடிச்சு கட்டி பிடிச்சு கொள்ளையாது ரமலான் மாதத்தை. சூரியன் உதித்து சூரியன் மறைஞ்சா ஒரு நாள் கழியும். இப்படியே 29 நாள் கழியத்தான் போகுது. எனவே நானும் நீங்களும் என்னதான் விரும்பினாலும் அந்த ரமலான் எங்களுக்கு இடிச்சு பிடிக்கலாது. அது அதை பார்த்து ஒவ்வொரு நாளா கழிஞ்சு போய்கொண்டு இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இறையற்றம் என்ற அந்த பகுதியை நானும் நீங்களும் எப்படி அறிந்து கொள்வது? அன்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க.
இந்த ரமலான் மாதத்துக்கு நாங்கள் ஒரு விஷயம் சொல்வோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் நிறைந்த மாதம் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் நிறைந்த மாதம் சொல்லுவோம். புரியுதானே? இந்த ரமலான் ஒரு மனிதனை திருத்துவதற்கு, ஒரு மனிதனை இதயத்தம் உள்ளவனாக மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது என்று பாருங்க. அதை மட்டும் சிந்தித்து பார்த்தால் போதும், நானும் நீங்களும் இந்த ரமதானிலே எவ்வளவு பொதுபோக்கு செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமதான், ரமதான் மாதம் வந்துவிட்டால், புத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, வகுல்லிக்கத் அப்வாபுல் நார், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, செய்தாங்கெல்லாம் விளங்கிடப்படுகின்றன, கட்டப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறார். சுவனத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டால் எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம் இருக்குது? ஓடி போய் புகுந்துட போறோமா? ஓடி போய் அதை நான் வளர்ந்து கொள்ளலாமா? முடியாது. சுவனத்தின் கதவு திறக்கப்படுறதுல எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம் இருக்கு? நரகத்துல வாசல் மூடப்படுறா, அப்படியே நரகத்துல போட்டவங்களெல்லாம் வெளியே பார்த்து தப்பிக்க போறாங்களா? புரியுதானே? அப்ப நரகத்துல வாசல் மூடப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம் இருக்குது? அன்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தில் சுவனத்தின் கதவை மூடுவதிலும், சுவனத்தின் கதவை திறப்பதிலும், நரகத்தின் கதவை மூடுவதிலும் எனக்கும் உங்களுக்கும் பெரிய நன்மை இருக்கும். அது என்ன நன்மை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை இப்படி சொன்னாங்க, உற்பத்தியில் என்னது பின் மக்காரி, சுவர்க்கம் இருக்கிறதா, அந்த சுவர்க்கத்துக்கு சூடாக அல்லாஹ் எதை தெரியுமா வைத்திருக்கிறான்? மனிதனுடைய உள்ளம் வெறுக்கக்கூடிய, மனிதனுடைய உள்ளத்துக்கு பாரமாக இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை சுவனத்துக்கு சூடாக வைத்திருக்கிறார். தொழுறது கஷ்டம், ஜகாத்து கொடுக்கிறது கஷ்டம், ஹஜ் செய்யறது கஷ்டம், அப்படித்தானே? சுபகு தொழுறது எவ்வளவு பாரமா இருக்குது, இசா தொழுறது எவ்வளவு பாரமா இருக்குது. இரவு நேரத்துல இப்படி சொல்ல வேண்டும், இரவு நேரத்துல கியாமுல்லை சொல்ல வேண்டும். ரமலான் அல்லாத காலங்கள் எவ்வளவு கஷ்டமா இருக்குது யோசி பாருங்க. சாதாரணமா எங்களுக்கு பாரம், ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், ஒரு வணக்கத்தை செய்யணும் தான் பாரம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவனத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? நல்லவைகளை செய்வதில் ஒரு ஆர்வம் பிறந்து விடுகிறது. பிறக்குதா இல்லையா? பிறக்குதா இல்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சுபருக்கு வாங்கி வச்சுக்கோங்க, இந்த 50க்கு எலும்ப மனசு வந்துதான் வாங்குடைய நேரம் அல்ல, வாங்கு 4:30க்கு இக்காமத்து சொல்ற நேரம் 4:50 வச்சுக்கோங்க. அந்த இக்காமத்து சொல்ற நேரத்துக்காவது எதிர்குலத்துக்கு மனசில் இடம் வந்துதான் சல்மான் மாசத்துல வரலன, ரஜபு மாசத்துல எழும்பணுமே, சுபகு ஜமாத்துக்கு போகணுமே ஆசை வரல. ஆனா ரமலான் மாசம் வந்தா எங்க நிலைமை எப்படி மாறுது தெரியுமா? பாம்புக்கு 1 மணிக்கு ஆகத்துக்கு முன்னால இருக்கிறோம், 4:30 பாம்பு சொன்னா 3:30 எல்லாரும் எழுந்துடுறாங்க. அப்படித்தானே? நீங்க இந்த அதிராம்பட்டினம் இந்த பிரதேசத்துல அப்படியே 4:30 கிளம்பி போனா எல்லா மக்களும் லைட்டு போட்டு எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க 3:30. எப்படிப்பட்ட சமூகம் இது? ஏனைய காலங்களில் சுபகுத்தொழுகைக்கு எழும்பாத சமூகம் ரமலானுடைய காலத்தில் சுபகுடைய பாங்குக்கு உறவருக்கு முன்னால எழும்புதுன்னு சொன்னா இந்த மனநிலை எப்படி வந்தது? இந்த ஆசை எப்படி வந்தது? படைத்தவன் அல்லாஹ் சூழத்தின் கதவை திறப்பதன் மூலம் எழுந்த வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளத்துக்கு வந்துவிடும். நம்மளாம் முயற்சி பண்ணி எழுந்துறோம்னா சல்மான் மாதத்தில் இருப்போம், சவ்வால் மாதத்தில் இருப்போம், ரமலான் மாதத்தில் எழுந்துறதுக்கு தானே நானும் நீங்கள் இதர முயற்சியால செய்வதல்ல. படைத்தவன் ரப்பூ சூழத்தின் கதவை திறந்திருப்பதனால எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை தாரா. அதே போல பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ரன் தொழுது இருக்குது? 5 நேரம் தொழ வேண்டும். சொல்லுங்க, சொன்னார்கள்
குபுரி கருத்துக்களா என்று சொன்னார்கள். வார அறிவு ஒரு மனிதனுக்கும் குபுரி என்ற இறை நிராகரிப்புக்கும் சுருக்கு என்ற இணை வைப்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். தொழுகையை விடுவது என்றார்கள். தொழுதான் முஸ்லிம் தொழாட்டி காபிர், தொழுதான் முஸ்லிம் தொழாட்டி முஸ்லிம்க்கு யார் சொல்றா? இல்ல முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவு. அப்ப ஒரு நாளைக்கு 5 நேரம் தொடரலன்னு சொன்னா அவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. பொதுவாக நாங்க முஸ்லிம் சமூகத்தை எடுத்து நோக்கினா 5 நேர தொழுகத்தொழுவது பாரமா இருக்குதா இல்லையா? இந்த சொற்பொழிவை கேட்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் தந்த உள்ளத்துல நெஞ்சில் அப்படியே கைய வச்சு கேளுங்க, 5 நேர தொழுகை சரியா நிறைவேற்றுமானு கேளுங்க. 110 இருக்காதுன்னு, 110 5 நேர தொழுகை நிறைவேற்றுபவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனா ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் என்ன தெரியுமா? கருது தொழாத சமூகம் எல்லாம் இரவு தொழுகைக்கு போட்டி போடுவதை பார்க்கலாம். கருது தொழாத சமூகம் கருதையும் தொழுகிறது, இரவு தொழுகையையும் போட்டி போடும். இந்த ஆசை ஏன் வந்தது என்ன? இந்த ஆசை ஏன் வந்தது? இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு சொன்னா, உங்களோட ஊர் எப்படியோ தெரியாது, நம்முடைய இலங்கையில வந்து பார்த்தா பொதுவாக முஸ்லிம்கள் ஒரு சிந்தனை இருக்கு, பெண்கள் கண்டிக்கு வரக்கூடாது, பெண்கள் கண்டிக்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய பெண்மணிகள் பள்ளிக்கு வர ஆசைப்பட்டால் ஆண்களாகிய நீங்கள் தடுக்க கூடாது என்று பெண்கள் பள்ளிக்கு வரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா பொதுவாக நீங்க பார்க்கலாம், சும்மா தலைக்கு பெண்களுக்கு வரலாமா? 5 நேர தலைக்கு பெண்களுக்கு வரலாமா? பொதுவா நான் நினைக்கிறேன் அவங்க நாடுல அப்படிதான் இருக்க முடியும், பெண்கள் பள்ளிக்கு வரத்துக்கு அனுமதி கொடுக்கறதில்லை. ஆனா ரமணாவுடைய மாற்றம் தான் பாத்தீங்க, எல்லா பள்ளிகள்லையும் பெண்களுக்கு ஏற்பாடு செய்வாங்க இரவு தொழுகைக்கு வரத்துக்கு. செய்யறாங்களா இல்ல? கருணானத்துறைக்கு வர இடம் கொடுக்காத சமூகம், சும்மா துறைக்கு வர இடம் கொடுக்காத சமூகம், இரவு தொழுகைக்கு இடம் கொடுக்கணும் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ எது சத்தியமோ அதை செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் கொடுக்குது. சுவர்க்கத்துல கடல் திறந்திருக்கு தானே, அதனால தன்னை அறியாமல் தன்னை மீறி எது சத்தியமோ அதை செய்யணும் ஒரு ஆசை கொடுக்குது. இஸ்லாமிய சகோதரர்களே, தக்காத்து இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களோட நாட்டையும் அப்படித்தானா இருக்கும். பெரும்பாலும் ரமணான் மாசம் வந்தாலும் நிறைய பேர் கணக்கு பார்க்கறது ஒரு நாட்டுதான் இருக்குது. ரமணான் தக்காத்துக்குரிய மாதம் அல்ல, ரமணான் மாசம் இருக்குதானே தக்காத்துக்குரிய மாசம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப அவனுக்கு தக்காத்துடைய எல்லை அடைவதற்கு ஏற்பதான் தக்காத்து கடமை ஆகும். ஆனா பெரும்பாலும் முஸ்லிம்களை நிலமட தெரியுமா? அவர் மிகப்பெரிய பசியலனா இருப்பார். கஞ்சனு சொல்லுவாங்களே, கஞ்சன் தான் அவங்க சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை செலவழிக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட கஞ்சன் கூட ரமணானுடைய மாற்றம் வந்தா தக்காத்து கணக்கு பார்த்து கொடுத்தாரு. பள்ளிக்கு ஒரு செங்கல், இந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்து ஒரு செங்கல் வாங்கி கொடுக்க மாட்டாரு, ரமணான் மாற்றம் வந்தா ஒரு கஞ்சிக்கு அரிசி வாங்கி கொடுத்தாரு. என்ன நடக்குது? கஞ்சனாக இருந்தாலும் ரமணானுடைய மாதம் சூழத்துடைய கடவு திறக்கப்படுகிறது, நல்லதை செய்யாமல் அவனாம ஆக்கப்படுது. இது படைத்தவன் அல்லா எனக்கும் உங்களுக்கும் தருகிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? நீத்தை பயன்படுத்தி நல்லவனாக மாற முயற்சி செய், நல்லவனா மாற முயற்சி செய். இப்படி நிறைய காரணம் சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றா பாருங்க, மனுஷன் எப்படி மாற்றம் அடைகிறான். இரண்டாவது பகுதி, நரகத்துல வாசல் மூடப்படுகிறான். நதிகளா சொன்னார்கள், சிற்பத்தின் நாரதிச்சாவா நரகம் இருக்குத்தானே, நரகத்துக்கு சூடாக அல்லாஹ் இடத்தறிமா வச்சிருக்கிறான். மனிதனுடைய உள்ளம் திருந்தி செய்யக்கூடிய பாவம், மனிதனுடைய உள்ளம் ஆசையோடு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குத்தானே, அந்த பாவங்கள் எல்லாம் நரகத்துக்கு சூடாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பாவத்தை செஞ்சு 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 லேசா நரகத்துல போய் நுழைஞ்சிடறான். படைச்சவன் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? ரமணானுடைய மாதம் வந்தால் நரகத்துல வாசலை மூடுறான். முஸ்லிம்கிட்ட போய் சொல்லுங்களேன்,
இந்த புகைத்தால மிகப்பெரிய புற்றுநோய் எல்லாம் வருது. உலகத்துல ரெண்டாவது உயிர் கொள்ளி இந்த புகையிலை தான். அதனால இந்த சிகரெட்டை விட்டு போடுங்கப்பா, புகைகள் பழக்கத்தை விடுங்கன்னு ஒரு மனுஷன் காது கிட்ட இருந்து சொன்னாலும் அந்த முஸ்லீம் சொல்றது தெரியுமா, இவ்வளவு நாளும் கிளவிட்டோம் எப்படி விடுறதுன்னு கேட்பான். பழகி விட முடியாது, விட்டா நோய் வரும் என்று சொல்லுவான். சொல்ற மனம் எடுக்கிறேன் முஸ்லீம்கிட்ட ரமலானுடைய மாதம் கொண்டாடு நடத்த தெரியுமா, கிட்டத்தட்ட நாலு அரைக்கு பாங்குன்னு சொன்னா ஆறு அரைக்கு மகளிருக்கு பாங்கு. எத்தனை நாள் இருக்குது, 14 மணிக்காலம் இருக்குது. விரும்பியோ விரும்பாமலோ விட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த புகைத்தல் பழக்கத்தை 16 மணிக்காலம் ஒரு முஸ்லீம் விட்டு வந்துறான் இல்லையா. சிகரெட்டு சிலவங்க இருப்பாங்க நோம்பு குடிக்க மாட்டாங்க, நோம்பு குடிக்காதவங்க கூட எதிரமா செய்வாங்க, நோம்பு மாத்தமே எல்லாருக்கும் மறந்து சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அதை நோம்பு குடிக்காம இருக்கிறது பாவம், அது வேற. அப்படி நோம்பு பிடிக்காவிட்டால் கூட மக்கள் பார்க்கறதுக்கு சிகரெட் குடிக்க மாட்டாங்க. என்ன நடக்கு தெரியுமா, அந்த பாவத்தை செய்யறதுல தன் அறியாம ஒரு வெறுப்பு வந்து இந்த படம் பார்க்கறது சினிமா பார்க்கறதுக்கு தானே இந்தியாவில் ஊடிப்பான கலாச்சாரம், நாடகம் டிராமா பார்க்கறது முஸ்லீம்கள் மத்தியில ஊடிப்பான ஒரு கலாச்சாரம். இந்நாட்டி உண்ணாவிட்டாலும் கருகாவிட்டாலும் படத்தை பார்க்கணும் டிராமாவை பார்க்கணும் அப்படித்தானே முஸ்லீம்கள் அப்படிதான் பரவி இருக்கிறாங்க. ஆனா ரமலான் மாசத்துல சிந்திச்சு பாருங்க, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்கள், ரமலான் மாதம் வந்தவுடனே படம் பார்க்க கூடாதப்பா, கிராம பார்க்க கூடாது, அப்படி ஒரு உணர்வு வருதா இல்லையா. யார் காரணி படைத்தவன் அல்லா நடக்கக்கூடிய வாசலை மூடி ஒரு வெறுப்பை தந்து விடுகிறார். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு நன்றி கேட்டான் தெரியுமா, நோம்பு திறந்ததோடே சிகரெட் குடிக்கிறான். 14 மணிக்காரம் பொறுத்த உனக்கு ஒரு 2-3 மணிக்காரம் தூங்குறதுக்கு முன்னால குடிக்காம கொடுத்துட்டு இருக்கிறதா. படத்தினர் பெரிய சந்தர்ப்பம், 14 மணிக்காரம் ஒரு நாள்ல அதிகமான பகுதி, 24 மணிக்காக 14 பெரும்பான்மை. இவ்வளவு நேரம் படைச்சவன் ரப்போ இறக்கப்பட்டு எனக்கு இந்த பிரட்டித்த தாரான் மனிதனாக நீ என்ன தெரியுமா செய்கிறாய், நோம்பு தொடர்ந்தா ஈட்டப்பழம் வாயில போட்டா அடுத்த கட்டம் புகைத்தல வாயில வைக்கிறான். இது அல்லாவுக்கு நன்றி கட்ட வந்து சொல்றது. நோம்பு தொடக்கும் முறையில தீவிர மூலி அடிக்கிறான், நோம்பு தொடர்ந்த குறவு தான் கிராமா பகுதி போய் உட்கார்ந்து பாக்குறோம். அல்லாஹ் இறக்கப்பட்டு தரக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களை திருத்திக் கொள்றதுக்கு பயன்படுத்தாம அதை காலால உதைச்சு இறக்கம் பாருங்க, தூக்கி வீசுறோம் பாருங்க. என்னையும் உங்களையும் விட அல்லாவுக்கு நன்றி கட்ட மனிதர்கள் யாரு கட்ட முடியும். எனவே இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சுவனத்தின் கதவை திறந்து நல்லவைகளை செய்வதில் ஆர்வத்தை தருகிறான், நரகத்தின் வாசலை மூடி பாவங்களை செய்வதில் ஒரு வெறுப்பை தருகிறான். இது சந்தர்ப்பமா பயன்படுத்தி நானும் நீங்களும் நல்லவர்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, படைத்தவன் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துல மனிதனை திருத்திறத்துக்கு வச்ச மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை பாருங்க. நோம்பு குடிக்கிறேன்னா அர்த்தம் என்ன, நோம்பு குடிக்கிறேன்னா அர்த்தம் என்ன, அழகான உணவு புரியுதானே. நாங்க சம்பாதித்த கல்வியில நாங்க வாங்கின சாப்பாட்ட எங்களை கொஞ்சாடி சமைச்சது எங்களை வீட்டுல சமைச்சது அழகா இல்லையா, அழகா. ஏன் தின்னக்கூடாது, ஏன் தின்னக்கூடாது, நாங்க சம்பாதித்த கல்வியில நாங்க வாங்கின பால் மாலை எங்களை கொஞ்சாடி தீ ஊத்துறா, ஏன் குடிக்க கூடாது தானே. எங்களை கொஞ்சாடி நாங்க மாறு கொடுத்தோம், நாங்க திருமணம் முடிக்க கொஞ்சாது, ஏன் ரமணாவுடைய பகல் நேரத்தில் அமர்ந்துட்டு போகக்கூடாது. நோக்குண்டாய் கதறி மாறுத்தம் அல்லாவுக்காக அழகான சாப்பாட்டை விட்டோம், நோக்குண்டாய் கதறி மாறுத்தம் அல்லாவுக்காக அழகான குடிமானங்களை விட்டோம், நோக்குண்டாய் கதறி மாறுத்தம் அல்லாவுக்காக அழகான மனை விபச்சாரம் அல்ல ராம் அழகான மனைவியை விட்டோம் அப்படித்தானே. படைத்தவன் அல்லா எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரு அற்புதமான பைத்தியத்தான் தெரியுமா, அறாத்தை விட முடியாது என்று சொல்கிற மனிதனுக்கு அலாத விடப்பாக்காவுக்காக உபயோகமா இல்லையா.
ரமதானுடைய பகல் நேரத்தில் ஏன் சாப்பிடக்கூடாது? உங்களை சமையலாறு குப்பினு சொல்லுவாங்களா, சமையலாறு சமையலறையில போய் அங்கே திரும்பி இங்க திரும்பி பார்த்தது, அக்கம் பக்கம் பார்த்தது யாருமே இல்லை. ஒரு கோப்பு குடியிருக்க வாயில போடுவீங்களா, சாப்பாடு தானே வாயில போடுவீங்களா, யாருமே பார்க்கலாம் வாயில போடுவீங்க, போட மாட்டீங்க, ஏன் போடல நீங்க? அழகுத்தானே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அழகுத்தானே ஏன் தின்னக்கூடாது? அல்லாஹ் வாங்க நபர் அதுக்குத்தானே விட்டோம். அப்படியே நீங்க போறீங்க பஸ்ல போறவங்க, ஒரு மாற்று மத சகோதரர்களுடைய ஒரு சித்துண்டி சாலை வருகிறது, ஹோட்டல் வருகிறது வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்டோரண்ட் வருது, அதுல போய் பாக்குறீங்க, யாரும் தெரிஞ்ச முகம் இல்ல, முஸ்லீம்கள் யாரும் இல்ல, நல்ல ஒரு பெஞ்ச் போட்டு வாங்கி குடிக்கணும், குடிப்பீங்களா? என்னைய பார்க்க யாருமே இல்லைன்னு குடிப்பீங்களா? நீங்க குடிக்கிறது இல்லையே, படைத்தவன் அண்ணா பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக அதாலே விட்டு பழகிற நாங்கள் ஏன் வட்டியை விடக்கூடாது, ஏன் தீவிரம் என்ற அராத்தை விடக்கூடாது? அதாலான சாப்பாடுற நாங்க ஏன் மகளாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம், சும்மா முடிச்சு கொடுக்கலாமா திருமணத்தை, அப்படி சொல்லுதானே தீவிரம் வாங்குறோம். அந்த நேரத்தில் அதை பார்க்க மாட்டானா? இன்டர்நெட் கதை ஒரு இன்டர்நெட் கதைன்னு சொல்லுவாங்களா, ஒரு 60 ரூபாய் கல்வியை கொண்டு போய் கொடுத்தா ஒரு மணிக்கான இன்டர்நெட் கதையில போய் பயன்படுத்தலாம். அந்த இடத்துல போய் கடவ முடித்து யூடியூப தொடர்ந்து மோசமான படம் எல்லாம் பார்க்கலாம், அப்படித்தானே, மோசமான காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். என்ன உணர்வு வருது? வேண்ட கல்வியை கொடுத்து நான் பார்க்கிறேன், என்னைய பார்க்க யாரும் இல்லை, என்னைய கட்டி கேட்க யாரும் இல்லை, அப்படித்தானே வருது. அதனாலதான் யூடியூப்ல உட்கார்ந்து மோசமான காட்சியை பார்க்கிறோம். எங்களோட ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் வசதி இருக்குது, எல்லாரும் தூங்கிட்டாங்க, அம்மா தூக்கம், பாப்பா தூக்கம், சகோதர சகோதரிகள் தூக்கம், என்னைய பார்க்க யாருமே இல்லை. எந்த ரூம்ல அழகாக ஒரு படத்தை போட்டு பார்த்தோம், அப்படித்தானே, என்னைய பார்க்க யாரும் இல்லை. எங்கட மொபைல் போன், வீடியோ போமட் இருக்குது, மியூசிக் போமட் இருக்குது, இமேஜ் போமட் இருக்குது, எல்லாத்துக்கும் மோசமான படம் இருக்குது, மியூசிக் ஆடல் பாடல் கொடுத்திருக்குது, மோசமான சொத்தோக்கள் இருக்குது, அப்படித்தானே. எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து நாங்க மட்டும் பார்த்தோம். நீ பார்க்கிற படம், நீ பார்க்கிற போட்டோ படைத்தவன் அல்லாக்கு தெரியாதா? தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவுக்காக அலாலான உணவை விட்ட நானும் நீங்களும், அல்லாவுக்காக அலாலான பானத்தை விட்ட நானும் நீங்களும், அல்லாவுக்காக அலாலான மனைவி விட்ட நானும் நீங்களும், அதே அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு பாவங்களை விடப்படையினால் நல்லவர்களாக மாறுவோமா மாறமாட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் எதை படைத்தல்லாஹு ஆஜத்துன் தாமகம் அசராமகம் என்று சொன்னார்கள். ஒருவன் பசித்திருக்கிறான், சாகித்திருக்கிறான், பொய் பேசுறதை விடல, பொய்யான நடவடிக்கைகளை விடலன்னு சொன்னா அவன் பசித்திருப்பதிலும் சாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. பசித்திருக்கிறோம் சாகித்திருக்கிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. ஆனா பொய் பேசுறத விடல, பொய்யான நடவடிக்கையை விடல, படம் பார்க்கிறத விடல, விடல, புறம் பேசுறத விடல, இந்த சில பாவங்களை விடல் என்று சொன்னா நானும் நீங்களும் தப்பித்திருப்பதிலும் சாதித்திருப்பதிலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லையா? அந்த அர்த்தம் என்ன? தப்பித்திருப்பதும் சாதித்திருப்பதும் நோக்கம் அல்ல, தப்பித்திருப்பதினூடாகவும் சாதித்திருப்பதனூடாகவும் இடத்தெரிமா பலகோனும் அல்லாவுக்காக அலாலை விடுகிற நான் ஏன் ஹராத்தை விடக்கூடாது? அல்லாவுக்காக அலாலை விடுகிற நான் ஏன் பாவத்தை விடக்கூடாது? இப்படி யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் இப்படி ஒரு பயிற்சியை தருகிறான். அதனால சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோம்பு இருக்குதானே, நோம்பை பத்தி அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அச்சௌமுனி
நோன்பு என்பது எனக்குரியது, நானே அடித்து கூடி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். தொழிலாளப்பட்ட யார் கூடிதாரனே? கசாத்தின் யார் கூடிதாரனே? அஜித்தி யார் கூடிதாரனே? ஒரு மனுஷன் செய்கிற எல்லா வணக்கத்துக்கும் அல்லாதான் கூடி தருகிறான். ஆனா எனக்கு நோன்பு முட்டாள் அப்படி சொல்றான். நோன்பு எனக்குரியது, நான் தான் கூடி கொடுக்கிறேன். என்ன தெரியுமா காரணம்? நீங்க சொல்லும் பொழுது ரெண்டு பேர் பாக்கிறதுக்காக சொல்லலாம். தக்காத்து கொடுக்கும் பொழுது தாவுள்ளவர் புகழோடு கொடுக்கலாம். அச்சு செய்யும் பொழுது ஆகின்ற பட்டம் முன்னுக்கு வரோம் என்று செய்யலாம். நீங்க உலகத்தில் எந்த அமலை செய்தாலும் இன்னொரு மனிதன் சம்பந்தப்படலாம். நோம்பு இருக்குதானே, நோம்புல யாரும் சம்பந்தப்பட மாட்டார்கள். நான் நோம்பாளியா இல்லையான்னு உங்களுக்கு சொல்லையா? உங்களை முன்னது முடியெல்லாம் பறக்கையாகி உதகெல்லாம் தடிச்சு பட்டி உணர்வோடு சாக உணர்வோடு உங்களை முன்னுக்கு உட்கார்ந்துருக்கா? நான் நோம்பாளின்னு சொல்லிடுமா உங்களுக்கு? ஏதாவது உங்களை பார்த்து நோம்பாளி நினைக்க சொல்லிடுமா? ஏதாவது நோன்பில நடிக்க முடியாது, நோம்புல நடிக்க முடியாது. படைத்தவன் அண்ணாக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க நோம்பாளியா இல்லையா. தொழுகையாளின்னு சொல்லிடுமா எனக்கு? சக்காத்து குடும்பத்தில் வந்து சொல்லலுமா எனக்கு? அச்சிச்சில வந்து சொல்லலுமா? இதாதா தேடும் நோன்பப்படுத்த வகையில ஒரு மனிதன் நோன்பாளியா இரையாண்டு யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் இந்த நோன்பி நீ அல்லாவுக்காக வாழணும், உலகத்துக்காக வாழ்றதில்லை, மனிதனுக்காக வாழ்றதில்லை, சமூகத்துக்காக வாழ்றதில்லை, உம்மா அப்பாவுக்காக வாழ்றதில்லை. நீ உலகத்தில் வாழ்வதன் ஒரே நோக்கம் எது மட்டும் தெரியுமா? எது மட்டும்? அல்லாவுக்காக மட்டும். அப்படி வாழ்ந்து பாருங்க, நம்ம பலவும் செய்ய மாட்டோம். உலகத்துல எதை செய்தாலும் அல்லாவுக்காக என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்று செய்யவில்லை என்றால் அல்லாவுக்காக நான் செய்யவில்லை, இது மட்டும் நோக்கமாக. இது இல்லாத போறமான பிரச்சனை. மனிதனுக்காக செய்ய ஆரம்பிப்போம், தலைவர்களுக்காக செய்ய ஆரம்பிப்போம், அரசியல்வாதிகளுக்காக செய்ய ஆரம்பிப்போம், பள்ளி நிர்வாகத்துக்காக செய்ய ஆரம்பிப்போம், குடும்ப உறவுகளுக்காக செய்ய ஆரம்பிப்போம், பொருளாதாரத்துக்காக செய்ய ஆரம்பிப்போம். என்ன காரணம்? அல்லாவுக்காக என்ற உணர்வு இல்லாமல் போயிருக்கிறது. இந்த சமூகத்துல பாத்தீங்க ஒரு சில தவறுகளை செய்வாங்க. என்ன தவறு? பாவம் பல நான் சொல்லல, இந்த திசையத்துக்கு ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இந்த திசையத்தை நிறைய பேர் செய்வாங்க. எனக்கு தெரியுமா செய்யறது? கல்வி நிர்வாகம் சொல்றாங்களே, ஊர் வளமையே, குடும்பத்துல ஆசையே, அப்படி சொல்லி சொல்லி திசையத்தை செய்வாங்க. அஜ்ஞானத்தை செய்வான. சும்மா யோசிச்சு பாருங்க, இதை செய்யாட்டி குடும்பம் எதிர்க்கும், இதை செய்யாட்டி சமூகம் எதிர்க்கும், இதை செய்யாட்டி பள்ளி நிர்வாகம் எதிர்க்கும். அதுக்காகத்தான் செய்யறோம் நாங்க. அல்லாவுக்காக வாங்கல் செய்வோமா? ஒரு நாளும் செய்ய மாட்டோம். ஒரு உலகமும் என்னை எதிர்த்தாலும் நான் அல்லாவுக்காக செய்வேன், அல்லாவுக்காக விடுவேன் என்ற அந்த மனப்பக்குவத்தை இந்த ரமணா நிலை செய்கிறது. எங்களிடத்திலும் உங்களிடத்தில் உருவாக்குகின்றது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமணா மாதங்களுக்கு தானே மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னையும் உங்களையும் திருத்தி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற இந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்றுக் கொண்டு நல்லவர்களாக நானும் நீங்களும் மாற முயற்சி. அடுத்தது பாருங்க, இந்த ரமணா மாசத்துல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய வித்தியாசமான ஒரு பயிற்சியை பாருங்க. என்ன பயிற்சி தெரியுமா? நபிகளார் தலைவர் சொல்றாங்க, இதற்கான சௌமு யௌமி அகதிக்கும். உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால், உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால் தலால் எழுப்பு. அவர் தந்த மனைவி கிட்ட போய் குடும்ப உறவுல ஈடுபட வேண்டாம். பலா எட்ட பயனில்லாதவைகளை பேச வேண்டாம். பலா எட்டிகள் மடையனாக வேண்டாம். இது சூழல் சொல்றது. யாருக்கு சொல்றாங்க? உங்கள் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால் பொஞ்சாட்டிக்கிட்ட போகக்கூடாது. அதை நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ரெண்டு பகுதி இருக்குத்தானே, பயனில்லாதவை பேசக்கூடாது, மதையனாகக்கூடாது. இது முக்கியமான பகுதி. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் அதை கேட்கிறேன், நாங்க எப்படியாவது மடையனாகவுமா? ஒரு மனுஷன் எங்களை மடையனாக்க வாரா? நாங்க உருவமா இடம் கொடுப்போமா? கொடுப்போமா? நாங்க ஒரு நாள் கொடுக்க மாட்டோம். என்னை ஒருத்தன் மாடாக்க வந்தா, மடையனாக்க வந்தா இடம் கொடுக்க மாட்டோம். ஆனா இப்படி சொல்ற நானும் நீங்களும் பல சந்தர்ப்பங்களில் மடையனாக இருக்கிறோம்.
இந்த முள்ள இருக்குதானே, சின்னிக்கிற ஆட்டல் இருக்குதானே, அது அப்படியே கலட்டி காலுக்கு கீழால வச்சு மிதிப்போம். எப்படி நடக்கும் தெரியுமா? இந்த எல்லா மனிதர்களையும் மாடாக்கக்கூடிய மடையாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த படங்களும் நாடகங்கள். படங்களும் நாடகங்கள் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். இந்த படங்கள், இந்த நாடகங்கள் மனுஷனை மடையனாக்குதா இல்லையா? எப்படி மனுஷனை மடையனாக்குது? எப்படி மனுஷனை மடையனாக்குது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த படங்களும் நாடகங்களும் மனுஷன் எப்படி மடையனாக்குது தெரியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு பட வீரன், ஒரு பட வீரன் அப்படி ரோட்ல ஆறும் பொழுது 50 விரோதிகள் வராங்க, 50 திருடர்கள் வந்தா இவர் நின்ற இடத்துல சுத்தி 50 பேருக்கும் அடிப்பாராம். இது உண்மையா? இது உண்மையான்னு கேட்கிறேன் நான். ஒரு படவீரன் தன்னுடைய காலை தூக்கி ஒருத்தனுக்கு அடிக்கிறதுக்காக எத்தனை பொட்டை எடுக்கிறான், எத்தனை ஷூட்டிங் எடுக்கிறான், ஒரு படம் நடிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போகுது தெரியுமா? தெரியா? வேகமா போற ஒரு ட்ரெயின, படத்துல வரக்கூடிய கதாநாயகர் இருக்கிறார் தானே, அவர் நடந்து போய் பிடிப்பாராம். எங்கட புத்திய போக்குற வேலைய படம் என்ற போர்வையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாங்களும் ஏதோ உண்மையா நடக்கிற மாதிரி 3 மணிக்கான வேஸ்ட் பண்றோம் பாருங்க. இதுதான் என்னையும் உங்களையும் உலகத்தில் மடையனாக்குவதற்கு மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? வாயை விரிக்கி தொத்து போனாலும் விளங்காது, மூக்குல கைய குத்திக்கிட்டு என்ன நடந்தாலும் விளங்காது. அதை பச்சை பொய்ய பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, என்னையும் உங்களையும் மடையனாக்கக்கூடிய வேலையை இந்த படம் செய்து கொண்டிருக்கிறது. நாடகம் தாமான்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? என்ன நடக்குது? மாமி மருமகள், ஊருள்ள அப்படியே சொல்லுவாங்க, மாமி மருமகள் சொல்லுவாங்களா? மாமி மருமகள் எப்படி சண்டை பிடிக்கணும், மாப்பிளைக்கு எதிராக எப்படி மனைவி செயற்படணும், குடும்ப உறவுகளை எப்படி திருத்தி வைக்கணும், எல்லாம் இந்த நாடகங்களின் மூலம் தடுத்து கொடுக்கிறாங்க. அப்படித்தானே? அவன் அவன் உண்மை வாழ்க்கையில செயற்படுறான் இல்ல, படத்துக்காக ஒரு ஷூட்டிங்காக அவன் காட்சி கொடுக்கிறான். நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? தண்ணீர் வடிச்சு வடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடக்கிறா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீம் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்கள். இந்த மடத்தனத்தை, இந்த கேவலத்தை படம் என்ற போர்வையிலும் சினிமாக்கள் நாடகங்கள் என்ற போர்வையில் முஸ்லீம் சமூகம் செய்கிறதா இல்லையா? அதே போல பாருங்க, ஒரு பட நடிகர் எடுத்துக்கோங்க, நீங்க 3 படத்துக்கு 40 மாதிரி முடி வெட்டுவாரு, அப்படித்தானே? 3 படத்துக்கு 40 மாதிரி முடி வெட்டுவாரு. உண்மைக்கு முடி வெட்டுறானா அவன்? உண்மைக்கு முடி வெட்டுறானா அவன்? இல்ல, அவன் மேக்கப் பண்ணிக்கிட்டு வாழான். எங்கட சமூகம் என்ன தெரியுமா செய்தி? அந்த பட நடிகனை போல நான் முடி வெட்டணும் கேட்டாங்களா இல்லையா? அவனை போல தாடி வைக்கணும். இந்த நிமிஷம் பார்த்தா தாடி இல்ல, அடுத்த நிமிஷம் பட நடிகர் தாடியோட வராரு, அப்படித்தானே? அது என்ன தாடி? பொம்பிங் தாடி, சீப்பு தாடி, கோட்டு தாடி, எல்லாம் வருது. அது அவனோட மேக்கப் பண்ணிக்கிட்டு வாரானப்பா. நம்ம என்ன செய்யறோம்? அவன் போல எங்க உண்மை வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறோமா இல்லையா? இது மடத்தனமா இல்லையா? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நோன்பை நகரின் சொல்லுது, நீ உண்மையான நோன்பு பிடித்திருந்தால் உன்னைய மடையனாக்குற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுமா முடிவெடுக்கணும்? ஒரு உண்மையான நோன்பாளி படம் பார்க்கவோ டிராமா பார்க்கவோ கூடாது. வேண்டா இல்லையா? ஏன் தன்னையே பைத்தியக்காரனாக்குற வேறே படமும் நாடகமும் செய்து அதோடு முஸ்லீம் பார்க்க முடியாது. கொஞ்சம் கேட்டு பாருங்க, இந்த பயிற்சியை நாங்கள் ரமலான் மாதத்துல 29 அல்லது 30 கடந்தனும் நாடகங்களும் பார்க்காமல் பயிற்சி பெற்றால் நாங்கள் நல்லவங்களா வாழ்றதுக்கு அது காரணமா இருக்குமா இல்லையா? எங்களை திருத்திக் கொள்றதுக்கு அது காரணமா இருக்குமா இல்லையா? என்னுடைய அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தை தந்த அல்லாஹ் மனிதர்கள் திரும்புவதற்கான பல வழிகளை ஏற்பாடு செய்திருக்கிறான். நாங்க தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த ரமலான் மாதத்துடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்குது. அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இன்னொரு பைத்தியத்தை வராங்க,
பொதுவா மனுஷனுக்கு ஒரு இயல்பு என்ன தெரியுமா, உலக்கேலும் தான் இலக்கேலும். நீ அடிச்ச நானும் அடிப்பேன், நீ ஏசினா நானும் ஏசுவேன். இந்த உலகம் இருக்கிற இல்லையா மனுஷன் கிட்ட, அதனாலதானே சண்டை, அதனாலதானே பிரச்சனை, அதனாலதான் உலகத்துல நிம்மதி இல்ல. நீ ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி ஏழு அடிச்சு பாரு, அப்படித்தான் மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நபிகள் சொன்னாங்க, நீங்கள் உண்மையாக நோன்பு பிடித்திருக்கிற நிலையில் ஒருவர் உங்களோடு ஏசி கொண்டு வருகிறார், ஒருவர் ஏசி கொண்டு வருகிறார். அல்லது சண்டை குடித்துக் கொண்டு வாராங்களே, நோன்பாடு என்ன சொல்லணுமாம், உனக்கேரும் தான் எனக்கேரும் சொல்லக்கூடாது, நீ அடிச்சா நானும் அடிப்பேன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமாம், பள்ளியக்குள் இன்னி சாயுமும் இன்னி சாயுமும், நான் நோன்பாளி நான் நோன்பாளின்னு சொல்லணுமா. யார பார்த்து அடிக்க வந்தவனை பார்த்து நான் அடிக்க மாட்டேன் நான் நோன்பாளி, ஏசினவனை பார்த்து நான் திருப்பி ஏச மாட்டேன் நான் நோன்பாளி. எப்படி பைத்தியம்னு பாருங்க, அப்படித்தானே. இந்த பைத்தியம் நீங்க பெற்றால் நீங்க யாரோட சண்டை பிடிக்கல, சும்மா இருக்கிறவனோடையா இல்ல, சண்டைக்கு வந்தவனோட சண்டை பிடிக்கல, சும்மா இருக்கிறவங்கள சண்டைக்கு போவீங்களா? ஏசினவனுக்கே திருப்பி ஏசல்ல, சும்மா இருக்கிற மனுஷனும் பேசுறீங்களா? புரியுதானே, அடிக்க வந்தவனுக்கே அடிக்கல, சும்மா இருக்கிற அப்பாவி முஸ்லீம் ஏமாத்துறீங்களா? அப்பாவி முஸ்லீம்ட காணிய பிடிப்பீங்களா? அப்பாவி முஸ்லீம்ட சொத்தை சுரண்டி எடுப்பீங்களா? புரியுதானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் தருகிற மிகப்பெரிய பயிற்சி என்ன தெரியுமா, சண்டைக்கு வந்தவனோடே நீ சண்டைக்கு போகாதே, ஏசினவனுக்கே திருப்தி ஏசாதேண்டா. நபிகளால் சொன்னார்கள், நபிகளாலத்தில் கேட்கப்பட்டது ஐயுள் முஸ்லிமீன் ஆகுதல், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. நபிகளால் சொன்னாங்க, அல் முஸ்லிமு, உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா, மண் சலிமல் முஸ்லிமூன மீன் விசானி வயதி என்று சொன்னார்கள். தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள். ரமலான் என்ன பயிற்சி தருது, சண்டைக்கு வந்தவனோட சண்டைக்கு போகல, ஏசினவனுக்கே திருப்பி ஏசல்ல. இப்ப நீங்க ரமலானுடைய மாற்ற இந்த பயிற்சியை பெற்று ரமலான் முடிந்தவர்கள் எப்படி தெரியுமா மாறணும், ஒரு உண்மையான முஸ்லீமாக மாறுவனும். ரமலானுடைய மாற்றத்துல அடிக்க வந்தவனுக்கே அடிக்காத நான், ஏசினவனுக்கே திருப்பி ஏசாத நான், எப்படி என்னுடைய நாவால ஒருவனை நோயினைப்படுத்தலாம், எப்படி தன்னுடைய கையால் ஒருவனுக்கு அநியாயம் செய்யலாம். இப்படி நீங்க வாழ்ந்து பார்த்தா உண்மையான முஸ்லீமா மாறிடுமா இல்லதா, உண்மையான இறையத்தம் உள்ளவனா மாறிடுமா இல்லதா? ஆனா என்ன தெரியுமா நிலைமை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில், அதை சொல்லுவாங்களோ தெரியாது, பழைய குருடி கதவை திரடிந்துவாங்க. அப்படி ஒரு பழமொழி இருக்கிற ஊரில் சொல்லுவாங்களா, பழைய குருடி கதவை திரடிந்துவாங்க. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நடக்கு தெரியுமா, ரமலான் மாதம் வருகிறது, எல்லாரும் நல்ல புள்ள, எல்லாரும் நல்ல புள்ள. சவான் மாசம் ஆரம்பிச்சு பெருநாள் என்று வந்துட்டா சுபக தொழுகை இல்லை, அப்படித்தானே. சவால் மாசம் ஆரம்பிச்சுட்டா பெருநாளுடைய காலையில வருமே சுபக தொழுகை, அந்த சுபக தொழுகை இல்லாம படுக்கிறான் மனுஷன். இதுக்கு தங்கவர்கள் பழைய கூடி கதவுக்கு அடைந்து, ரமணானுக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ, சவான் மாசத்துல என்ன நிலைமை இருந்ததோ, அதே நிலைமைக்கு யார் மாறுறான், சவால் மாசத்தில் மனிதன் மாறிவிடுகிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒரு மாற்றத்தை ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை, ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க தெரியுமா, ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு விளங்கும். உங்கள மகன் ஒரு கராட்டி கிளாஸ் போறார், கராட்டி கிளாஸ் தெரியுங்கன்னா உங்களுக்கு, கராட்டி கிளாஸ் போறார். அந்த ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ பயங்கரமா பயிற்சி பெற்று கடைசிக்கு ஒரு போட்டி வந்து வைப்பாங்க. அந்த போட்டியில உங்கள மகன் பத்து பேரை வீழ்த்தி அவரு பிளாக் பெல்ட் எடுத்துட்டார். என்னமா ஒரு பெல்ட் எடுத்து கொண்டாருன்னு அப்ப அவர் ஒரு வீரனா இல்லையா? அவ உமாவை பார்த்து சரியான சந்தோஷம், ஏந்த மகன் பெரிய வீரன், கராட்டி கிளாஸ்ல எல்லாரையும் தூக்கடிச்சு வெட்டினார். இப்ப நீங்களும் உங்களோட மகனும் வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, படுத்து கொண்டிருக்கும் பொழுது கூரையை உடைச்சு கொண்டு ஒரு கல்லன் இறங்குறான், இறங்குகிறான். இந்த நேரத்தில் உங்களோட மகன் என்ன தெரியுமா செய்யறாரு, எழும்பினவர் கதவை திறந்தாரு, ஊரே ஓட்டம் வெளியே. இவரை பார்த்து வீரன்னு சொல்லுவீங்களா நீங்க, இல்ல எங்களோட மகனா, கராட்டி கிளாஸ்ல பெல்ட் எடுப்பவரு,
கராத்திக்கு வசல பத்து பேர் தோக்கடித்தவரை கல்லண கண்டா பயந்தோட கூடிய வீரன் சொல்லுவீங்களா? அதுக்கு வேற ஒரு வார்த்தை பாதிப்பீங்க. கோழையை நெடுக்கொள்ளுவீங்க. ஏன் நீ கராட்டி கிளாஸ்ல உள்ள சண்டித்தனத்தை காட்டி வேலை இல்ல. ஏன் அங்க உன்னோட பலவீனம் தான் இருக்கிறான். கல்லன் வந்தால் நீ உன்னுடைய வீரத்தை காட்டுகிறாயா? நீ ஒரு வீரன் இல்லண்டா. கல்லனை கண்டுட்டு ஓடுறோமே வீரன் சொல்ல மாட்டாங்க. இந்த உதாரணத்தை அப்படியே ரமலா மாசத்துக்கு புரியுங்க. ரமலா மாசத்துல எல்லாம் என்ன தெரியுமா செய்கிறான்? சுப்பித திஷயாத்தீன் சைத்தானை எல்லாம் கட்டி போட்டுட்டு நீ தொழு, நீ நோம்பு முடி, நீ சக்காத்து குடி, ஏழுமா எழலாம். கட்டி போட்டிருக்க சைத்தாண்ட முடிஞ்சு குத்த ஏழுமா எழலாம். நல்லா செய்யலாம். அப்ப நாங்க இதயத்தம் உள்ளவனா? சைத்தானை அடக்கிய வீரா. சவ்வால் மாசம் சைத்தான் திறந்து விடப்படுகிறான். திருப்பியும் சைத்தாண்ட பேச்ச கட்டி வந்தீனா போறான். இவனை பார்த்து இதயத்தம் உள்ளவன் சொல்லுவோமா? ரமலா மாசத்துல நான் அப்படி சொல்லுவேன், நான் இப்படி சொல்லலையா, அப்படி சக்காத்து கொடுக்கலையா, இப்படி நல்ல அமல் செய்யலையா? நீ எதை செஞ்சும் வேலை இல்ல. ரமலா மாசத்துல அல்லாஹ் உனக்கு ஒரு கேடயம் தாரான். கேடயம் அச்சவுமோ ஜும்னா. நபிகள் சொன்னார்கள், நோன்பு என்பது கேடயம். தட்டி வச்சிருக்கிற சைத்தானுக்கு கேடயத்தை பாதிக்கணுமா? அந்த கேடயம் எங்க வரணும்? ரமலா மாதம் முடிந்த பிறகு சவ்வால் மாசம் சைத்தான் அவுத்துருவோம் வருவார். ஏதும்தான் வந்துவார். இப்ப எனக்கிட்ட இளையச்சந்திர ஆயுதம் இருக்குது, நான் நோம்புல வாங்கி கொண்ட கேடயம் இருக்குது, வா டை பண்ணி பார்ப்போம். இப்படி நீங்க சைத்தானோட மோதி பார்த்தால் இதுதான் ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற மாற்றம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்கள். இப்படி ரமலானை நானும் நீங்களும் பயன்படுத்துகிறோமா? சென்ற ரமலானை பயன்படுத்தினோமா? கழிந்தது போயிட்டது, திருப்பி அந்த ரமலான் வராது. இப்ப புதிய ஒரு ரமலான் வந்து நாளைக்கு நாங்க முதலாவது நோம்பு முடிக்க போறோம்டா. என்ன தெரியுமா செய்யணும்? இரவிரவா அல்லாட்ட கையேந்தி கேளுங்க, யாருலா இத்தனையோ ரமலான கழிச்சு தெரிஞ்சாருலா, இந்த மாற்றமும் வரல யாருலா, இந்த ரமலானும் மாற்றம் இல்லாமல் கழிந்து போய்விடக்கூடாது. இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி நல்ல இரையற்றத்தை பெற்றுக் கொண்ட நிலையில் ரமலான் இணைய விட்டு போக்கிடு யாருலான்னு கேளுங்க. யாருலா இந்த ரமலான் என்னை விட்டு பிரிந்து செல்கிற பொழுதோ சைத்தானை சாகடிக்கக்கூடிய, சைத்தானை உரட்டி அடிக்கக்கூடிய ஈமானிய பலத்தையும் இரையற்றத்தையும் எனக்கு தந்து விடுறப்பே என்று அதிகம் அதிகம் நானும் நீங்களும் விளக்கிய வேண்டும். துவா கேட்டு முடியுமான அளவு இந்த ரமலானை இரையற்றத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல வணக்கங்களை ஈடுபடுங்க, பாவமான காரியங்களை விட்டு பழகுங்க. இது ரமலான் மாசத்துக்கல்ல நாங்கள் பெறுகிற பயிற்சி. அடுத்த ரமலான் வரைக்கும் வரைக்கும் 11 மாதம் இருக்குத்தானே, அந்த மாதத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கான ஒரு பயிற்சி களம் இந்த ரமலான் மாதத்தின்றத நானும் நீங்களும் என்ன செய்துவிடக் கூடாது, மறந்து விடக்கூடாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நானும் நீங்களும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, இந்த ரமலான் மாதம் எதற்காக வந்தது? இரையற்றமுள்ள மனிதர்களை உருவாக்க வந்தது. யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தக்கும், எதற்காக நீங்கள் இரையற்றம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்கான் அதுக்குள்ள வழிவகைகளை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். இரையற்றம் உள்ள மனிதர்களை உருவாக்கினா அவர்களுக்கு நேர் வழி காட்டணுமா இல்லையா, அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய நியமத்தை என்ன தெரியுமா? சஹுரு ரமலான், ரமலான் மாதம் இருக்கிறது, அல்லது உன்சிலத்தில் இருப்பதான். அந்த ரமலான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனக்காக மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும். வபையினாத்தின் மினல் உதா, சத்தியத்தின் தெளிவுகளாகவும் வல்புறுக்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் திருத்து காட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்தான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற
இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து செல்லுகின்றேன். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தது கச்சப்பிடவையிலே போட்டி வைத்து சாம்பிராணி குடிப்பதற்கல்ல, சாம்பிராணி குடிப்பதற்கல்ல, சடங்குகளுக்காகவும் சம்பிரதாயங்களுக்காகவும் தூக்கி பிடிப்பதற்கல்ல, மரணித்தவர்களுக்காக பார்சல் கட்டி அனுப்புவதற்காக அல்ல. எதுக்கு வந்தது தெரியுமா? குதல்லின்னார் மனித சமூகம் இந்த அல் குர்ஆனை படித்து நேர்வழி பெற வேண்டும். அதெல்லாம் இங்க கொஞ்சம் விளக்கமா சொல்றான் பாருங்க. இந்த ரமலான் மாதத்துக்கும் அல் குர்ஆனுக்கும் இருக்கிற தொடர்பு அலிஃபுலாம் மீம் நாளிக்கல் கிதாபோ லாரை பபீஹி குதல்லில் முத்தகீன். அலிஃபுலாம் மீம் இந்த வேதம் அல்லாவிடத்திலிருந்து வந்தது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. எதற்காக வந்தது? முதலில் முத்தகின் இறையற்றமுள்ள மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்ததாம். அல்லாஹு அக்பர். ரமலான் மாதம் என்ன செய்கிறது? இறையற்றமுள்ள மனிதர்களை உருவாக்குகின்றது. ரமலான் மாதத்தில் இறங்கின குர்ஆன் என்ன செய்கிறது? அந்த இறையற்றமுள்ள மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, படைத்தவன் அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இறக்கப்பட்டு செய்த மிகப்பெரிய நியமத்தை என்ன தெரியுமா? நீ நேர்வழி பெற வேண்டுமா? அல் குர்ஆனை படி. நீ சத்திய பாதையை கண்டுகொள்ள வேண்டுமா? அல் குர்ஆனை படி என்று எங்கட கையில அல் குர்ஆனை தந்திருக்கிறான். ரமலான் மாதம் தானே, ரமலான் மாதம் வருகிறது என்று சந்தோஷப்படுவதில் நானும் நீங்களும் உண்மையாளர்களா? அந்த மாதத்தில் இறங்கிய அல் குர்ஆனை படிப்பதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவு வருகிறது சந்தோஷம். இரவிரவா முடிச்சு வித்தியாசம் செஞ்சாவது அயாசாக்க ரெடி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள ஆசைப்படுகிற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நான் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அங்க லைலத்துல் கத்ரிலேதான் அல் குர்ஆன் இறங்கியது. இன்னா அன்சல்னாஹூ ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் கத்ருடைய இரவில் அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம். எனவே கத்ருடைய இரவு வர வேண்டும், லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமான சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், அதே இரவில் இறங்கிய அல் குர்ஆனை படிப்பதிலும் ஓதுவதிலும் விளங்குவதிலும் சந்தோஷப்படுங்கள். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கின்ற தெரியுமா? அல் குர்ஆனை எங்களால விளங்கியலாது அப்படிதானே? அல் குர்ஆனை விளங்கியலாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய நேமத்தை என்ன தெரியுமா? அரபு தெரியாத எங்களுக்கு, அரபு தெரியாத எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக அரபு படித்த உலமாக்களை வைத்து மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறான், மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த அல் குர்ஆன் எப்படிப்பட்ட கெட்டவர்களை எல்லாம், காடியர்கள் கடப்பிடியர்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்தது, தர்ஜுமாவை படித்து மொழிபெயர்ப்பை படித்து இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டை முடியுமானால் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். இப்பொழுது நான் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த அல் குர்ஆன் அரபு படித்த உலமாக்களை வைத்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு எங்களுடைய மொழியில கையில் இருக்குது. அல்லாத வேதத்தை தமிழ் மொழியில பார்க்க முடியுமா? முடியாதா? ஆங்கிலத்துல பார்க்க முடியுமா? முடியாதா? உருதுல பார்க்க முடியுமா? முடியாதா? ஹிந்தியில பார்க்க முடியுமா? முடியாதா? மலையாளத்துல பார்க்க முடியுமா? முடியாதா? எந்த மொழியில முடியாது சகோதரர்களே? ஜப்பான் இருக்குத்தானே, ஜப்பான்ல ஜப்பானிய முஸ்லீம்கள் ஒரு வீதமும் இல்லைன்னு சொல்லணும். அந்த ஜப்பான்ல ஜப்பான் மொழியில அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய சமூகம் பௌத்த சமூகம் சொல்லுவாங்க, சிங்கள சமூகம் வாங்க, அவர்கள் அந்த சிங்கள மொழின்றது இலங்கையில மட்டும்தான் இருக்கு, இலங்கையில மட்டும்தான் இருக்கு. அந்த மொழியில கூட அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறதா? படைத்தவன் அல்லாஹ் என்னோடு உங்களோடு இறக்கப்பட்டு அல் குர்ஆனை மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறான். படிங்க சகோதரர்களை, படிங்க. ஒரு பெண்களுக்காக உங்களுக்கு ஒரு சூறாவை மட்டும் சொல்லி காட்டுகிறேன், நான் விளக்கம் சொல்ல மாட்டேன். அரபுக்குரிய அர்த்தத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்கிறேன், விளங்குதா இல்லையாண்டு பாருங்க. இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் நான் சொல்வது விளங்குதா இல்லையாண்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம்,
अलहमानवन मरमानवन साधारण अनुंगा उलगारण मनि विवकू अल अलवान विंगी मुयचान मुयचान
சரியானத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். பேசின சப்ஜெக்ட்ல ஏதாவது சந்தேகங்கள் தெளிவுகள் இல்லாத நிலைமை இருக்கும், என்ன செய்யலாம்? தெளிவு கேட்டுக்கொள்ளலாம். ஒரு பத்து நிமிஷம் பேசின சப்ஜெக்ட்ல ஏதாவது சந்தேகங்கள்